ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது சர்வாதிகாரத்தின் உச்சம், ஜனநாயகத்தின் கருப்பு தினம் என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கியது நரேந்திர மோடியின் உச்சகட்ட ஆணவம் என்றும் சர்வாதிகாரம் என்றும் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கண்டித்துள்ளார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைப்பதை பிரதமர் மோடியின் புதிய இந்தியா என சாடியுள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது சங் பரிவார் அமைப்புகள் ஜனநாயகத்தின் மீது தொடுத்த வன்முறை தாக்குதல் என்று தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை விட மோசமான அரசாங்கமாக மோடியின் அரசு உள்ளதாக கூறியுள்ளார். திருடனை திருடன் என்று சொல்லுவது இந்த நாட்டில் குற்றமாகிவிட்டது என்றும் திருடர்களும் கொள்ளையர்களும் சுதந்திரமாக திரியும் போது ராகுல் காந்தி மட்டும் தண்டிக்கப்பட்டுள்ளார் என்றும் மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பயமின்றி உண்மையை பேசி வருவதால் அவரது குரலை நசுக்கும் காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் மனு சிங்வி கண்டனம் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியை நாடாளுமன்ற இருக்கையிலிருந்து நீக்கிவிடலாம், ஆனால் கோடிக்கணக்கான இந்தியர்களின் மனதிலிருந்து அவரை அகற்ற முடியாது என்று கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். இதனிடையே ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ஜாமீன் பெற்றவர் என்றும் நாடாளுமன்றம் சட்டம் இந்த நாட்டை விடுத்ததால் உயர்ந்தவர் என்றும் ராகுல் காந்தி கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.